விக்ரம் லேண்டர் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான தனது கருத்தினை பதிவு செய்வதற்காக விண்வெளி ஆராய்ச்சியாளர் வெங்கடேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். நிலவில் விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறக்கியிருக்கிறது. இஸ்ரோவின் இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது இஸ்ரோவினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். இந்திய விண்வெளி ஆய்வுல ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்தியாவினுடைய வரலாற்றிலும் இது வந்து ஒரு ஒரு கவனிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்ல, உலக அறிவியல் ஆய்வில் இதற்கு ஒரு இடம் வரும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம சந்திராயன் ரெண்டு நம்ம பண்ணோம் இல்லையா, எல்லாரும் தோல்வி தோல்வின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, எல்லாமே தோல்வி இல்லை. அதுல அமைச்சு அந்த ஆர்பிட்டர் வந்து நிலவை சுத்தி சுத்தி வந்து தொலை உணர்வு மூலமா நிலவுல எங்கெங்க என்னென்ன தாது பொருள்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சு. ஆனா அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. அது எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கறத வந்து இப்போ போயிருக்கக்கூடிய அந்த சந்திராயன் 3ல வயத்துல போயிருக்கு இல்லையா, ரோவர் அப்படிங்கிற அந்த ஊர்திக்கலம், அந்த ஊர்திக்கலம் நிலவோட மண்ணுல அந்த பொருள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்போ ரெண்டுமே பொறுமை வந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த சந்திராயன் 2 பண்ணின அந்த நிலவோட இடத்துல எங்கெங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சது வந்து சரின்னு நமக்கு ஆகும் இல்லையா. அப்ப அது வந்து ஒரு உலக அறிவியலுக்கு ஒரு பெரும் கொடையாகவும் அது அமையும். இதற்காக தான் வந்து தொழிலும் விண்வெளி ஆய்வாளர்கள், குறிப்பா நிலவை குறித்த ஆராய்ச்சி தேர்வங்க, இந்த சந்திராயன் 3 வெற்றி அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய அறிவியல் செய்திகளுக்காக காத்திருக்காங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வெங்கடேஷ்.